நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஊனமான பெண் குழந்தையை பெற்றெடுத்ததற்காக இளம் பெண்ணை அவருடைய கணவர் மற்றும் குடும்பத்தார் சரமாரியாக தாக்கிய சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்தான் பபிதா தேவி, இவருடைய கணவர்தான் பவன்குமார். தம்பதிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறக்கும் போதே ஊனமாக பிறந்ததால் அதை பார்த்து பவன்குமார் கோபமடைந்தார். இதைத் தொடர்ந்து மனைவியையும் குழந்தையையும் அடித்து வீட்டை விட்டு துரத்தியும் உள்ளார். 2 ஆண்டுகள் கழித்து கணவர் வீட்டுக்கு பபிதா தனது குடும்பத்துடன் வந்துள்ளார். ஆனால் அதனால் கோபம் குறையாத பவன்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் அவர்களை இரக்கமின்றி அடித்து உதைத்தனர். இதனால் காயமடைந்த பபிதா மற்றும் அவரது குடும்பத்தார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.